Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. Fuck local radio. Hello guys, welcome back to AK Place. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பத்தின ஒரு ரெண்டாவது வீடியோவா நாலு நாள் கழிச்சு போட்டுக்கோம். நாலாவது சரி ரெண்டாவது வீடியோ தானே, இல்லை இது ஒரு 200 வீடியோ தாண்டிலாம் போயிட்டுருக்கு. நான் கண்டினியூஸாக சொன்னது பார்த்தேன்னா இது ஒரு கண்டினியூஷன் தான், நாலு நாள் கழிச்சு போகிறது ஒரு கண்டினியூஷன் தான். எதுக்கு ஒரு கண்டினியூஷன் வச்சுங்க, உங்களுக்கு டெய்லி போட தான் கண்டினியூஷன். இது வந்து நானே எக்கு தப்பால வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எக்கு தப்பெல்லாம் டைம் கிடைக்காத அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். சரி என்னடா வீடியோவில் எப்பவுமே அப்டேட் போடுவேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டாப் போடுவேன், ஒன் டாப் கூட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் புதுசாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் பிளே போடுவோம். இது என்னன்னா ஒன் ஓ சொன்னு லைவில் தான்டா ஒன் ஓ சொன்னு போடுவேன் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ M10 ப்ராடக்ட்ஸ் வேணும், அதனால் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக தமிழ் ரூட்டை வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன். ஒரு தரமான M10 பிளேயரு அழுத்தி பிடிச்சல ஒன்றா நம்பர் பார்த்தீங்களா, அழுத்தி பிடிச்சா பார்த்தீங்களா சொன்னதுக்கு சொன்ன மாதிரி அழுத்தி பிடிச்சிருக்கான். அதுவும் வெக்டரு ஓகேவா, டெஸ்டிக் டெஸ்டிக் வச்சுருக்கேன், வெக்டர் வச்சு அழுத்தி பிடிக்கிறான். சரி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எப்படியும் எடுக்க முடியாது M10 M18லாம், அதனால் வந்து வெக்டரு சாரி டெஸ்டிக்கல் சொன்னால் படுவோம். அப்படி போய் வெக்டர் வெட்டி அழுத்து தான் அந்த இதுக்கு நம்ம பழி வாங்க வாணா வாய்ப்போ. ஸோ இதனால் பாருங்கள் இந்த மேட்ச்சில் நம்ம பிறந்து கட்டணும் முடி வைத்து ஓடுறா கைப்புள்ள ஓடினு ஓடி இருந்தேன் பார்த்தீங்கன்னா அடி எனக்கு மாட்ட தான் உழுது தவிர அவருக்கு விழவே மாட்டேங்குது, அதிகாரா விழ மாட்டேங்குது. நீ தான் அடிக்கணும் பார்த்தீங்கன்னா கையும் வரல காலும் வரல, கை தான்டா வரணும் காலுக்கு தான் வரணும் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு ரைமிங்கில் சொல்கிறது அதெல்லாம் குத்த சொல்லக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங் போனால் சேஞ்ச் போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபிக்ஸிங் ஆகுது ஒரு சைடு, இது ஒன்றும் இல்லை நீ இதுவும் வாழை தொட முடியல சரியா, அதனால் வாழை தூக்கிட்டு கொஞ்சம் மாஸ் டீட்டெயில்ஸ் வந்து அதே ப்ளேஸ்லாம் போட்டிருக்கேன். அது அப்படி தான் அப்படி பண்ணால் தான் அடுத்ததாக வாழ் தொடர் ஒரு நம்பிக்கை வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க படுவாங்க எங்கேயும் அடிக்கலாம் தெரில, எங்கே மட்டும் தான் அடி கொடுத்தவரை அதான் அவனை நான் அடிக்கவே முடியல. M10 வச்சுருக்கேன் தெரியும் போய் ஆறு மணி அழிக்கலாம்னு பார்த்தா டெங்கு டிங்கு டிங்குனு எகிற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, சிக்கு சிக்குன்னு சவுண்டு கேட்குது பாருங்க எகிற சவுண்ட் மட்டும் தான். ஆனால் அதே போல் எங்கே தான் இருக்கான்னு தெரியல, திட்டு கொடு ஓடுது பார்த்தியா, இது போல் தான் இது போல தான் ஓடுதுடா. ஏ ஒரு அடி மாட்டே இன்னும் ரெண்டு ஆடா ரூடே கமான் ரூபாய் வெஸ்ட் லெவல் டூலாக போட்டுருக்கு ரெண்டு அடி, ஆஹா ஒரு அடி ஊந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு அடி ரூடே. வீடியோலாம் உங்களுக்காக கூப்பிட்டுருக்கேன், ரூம் மேட்ச் ரூம் கார்டெலாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு அடி வாங்கிக்க வேணாம்டா சரி விடு பார்த்துக்கலாம் பழி வாங்கிறேன் நடே உன்னை இன்னும் பழி வாங்கி கீக்கலாம். ஸோ கலாச்சாரம் தான் வெளியே வருவான்ல அவன் கலாய்ப்போம் அவ்வளோ பசங்களாம் கலாய்க்க வேணாம் அழுதுருவான் அப்புறம். சரி அப்புறம் பார்த்துன்னு என்ன சொல்லலாம் போர் அடிக்குது ஏதாச்சும் பேசணுமே. சரி ஓகே காமெடிலாம் இப்போதைக்கு காமெடி பண்ணுற மூடலாம் ஏன் இல்லை, உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பயப்பு அடிக்கிட்டே எனக்கு பெரும் மல்லாக இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா யார் கூட ஒன்றை சொன்ன போடலாம்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போடலாம். யார் கூடனா நீங்கள் தக்கம் தூக்கிட்டு போயிட்டு பெரிய பெரிய யூடியூபர் எஸ்கே சமீர் மாஸ் கூட போடுங்க ரைஸ் ஸ்டார் கூட போடுங்கலாம் சொன்னால் ஒன்றும் ஆட்ட முடியாதுதான் சொல்கிறோம். ஒரு நம்மளுக்கு நம்ம ரேஞ்சுக்குள்ள இருக்கிற யூடியூபர்ஸ் யாராவது சொன்னால் ஓகே யூடியூபர்ஸ் இல்லை நல்லா ப்ளே பண்ணுறவங்க நீங்களே கூட வாங்க ஒன்றும் சொன்ன போடலாம். ஸோ நல்லா ப்ளேமிங்னா நானும் வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன் ஓகேவா. ஓகே M10 வச்சு துருவிட்டான் எங்கேயும் அடித்தாங்க தெரியல, கடைசியோட அடி மட்டும் தான் ஊஞ்சி தவிர ஆள் கண்ணில் சிக்க வேலை பின்னாடிலேருந்து மேலே ஏறி அடித்தான்னு நினச்சேன் பார்த்தா எங்கேயும் சுற்றி வந்து அடிச்சிருக்கான். அடுத்ததாக மூணாவது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா M18 எடுத்திருக்கேன், சரி M10ல தான் வரல M18 வச்சு அடிக்கலாமா பார்த்தா ஓடி வந்து நின்ன அடிச்சாலும் எங்கேருந்தா ஊஞ்சினே தெரியல அடிதே, இங்கே ஒரு ரெண்டு அடி வாங்கினேன் ரெண்டு அடி ஃபுல்லாக ரீக் அடிச்சு அடுத்ததான் அடித்தான் போகிற அடி என்ன அடின்றாங்க பார்த்திங்களா இல்லையா, அவ்வளோதான் பொட்டுன்னு போட்டு சொருவிட்டான போட்டு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் அழுத்தி பிடிக்கலாம் M10 பிளேயராச்சே கிட்ட போகக்கூடாது. சரி நான் M8 வச்சுருக்கேன் ஒரு ரேஞ்சுக்கு போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலாவது ரவுண்டு இந்த ரவுண்டெல்லாம் நிறைய திட்டு போட்டு வேலை காட்டியிருப்பேன் நான் சொல்கிறேன் ஒரு அடி வாங்கிட்டான்னு சொல்லி அவ்வளோதான் என் குளோவல் தானே இது ரெட் கலர் குளோவல் உள்ளே போட்டு போனால் தோடிக்குது என்ன அவன் எதுவும் பார்க்கவே இல்லை குளோவலுக்குள்ளே போட்டு வருவாரு. ஸோ இந்த குளோவலுக்குள்ளே பூரா ராசாது அதாவது இந்த ஒன் டைம் மேட்செல்லாம் குளோவலுக்குள்ள புது புதுதாக போய் பழக்கம். ஸோ இப்போ இதில் ஆரம்பிச்சேன் குளோவலுக்குள்ளே போது போய் அடிக்கிறோம் குளோவலுக்குள்ளே தான் போடுறேன் ஆளை காலம் சரி இப்போ பூரம் உள்ள அது ஆரம்பிச்சோம் இவன் ஒருத்த குளோவலுக்குள்ளே எஸ்டே ஆகிடுறேன். சரி நான் அதுக்கு முன்னாடியே சொல்லி ஆகணும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சைட் பண்ணி சாப்பிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் 100 டைம் திருடு போய்டும் 100 டைம் இல்லை அப்புறம் லைக் பண்ணாதவங்களாம் 1000 டைம் திருடு போய்டும் எப்போ சொல்லிட்டேன் ஃப்ரீ ஃபயர்லேருந்து புரியிடுவானுங்க சாபம் விட்டேன் பார்த்துங்க உங்க மாதிரி தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் சரி புதுசாக சேனலுக்கு வந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு டிஸ்லைக் போடலாம் பரவாயில்ல 1000 டைம் திருடு போட்டு உறுதி ஓகேவா. சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணுங்க அவ்வளோதான் இதெல்லாம் சாப்பிட விட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோ ஒரு ரூடு ஓடி போனால் காணாமல் போயிட்டான் வாங்கிட்டான் அடியே வாங்கிட்டான் ஒரு மேட்ச் சரி ரெண்டாவது மேட்ச் ஆகுது ரெண்டாவது மேட்ச் எப்படியோ அப்படி இப்படின்னு வின் பண்ணியாச்சு இவன் கூட சேர்ந்து. ஸோ இது வந்து ரெண்டாவது மேட்ச் நான் வின் பண்ணுவேன் இது எத்தனாவது ரெண்டு 2 out of 3 போயிட்டுருக்கு
அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கு ஊடு செத்து பண்ண அடிக்கிற அடியில். ஸோ அதாவது எப்படி சொல்ல, ரெண்டே அடி தான். ஸோ ரெண்டு அடியில் அவன் என்னை பார்க்கல போல, குளோவல் போகிறதுக்குள்ளே அடிச்சிட்டான் பாவம். அவன் குளோவல் போட்ட மாரி பக்கு காமிச்சதோ என்னவோ, குளோவல்குள்ளே பூந்து அடித்தாலும் அடிச்சிருப்பேன். ஏன்னா அவன் பக்கு பக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் இருந்தால் நாங்களாம் காலை தானே எடுத்துட்டு ஸ்டே பண்ணுவோம் எப்பவுமே. அதுக்காக வந்து கண்டனுக்காக தான் கூப்பிட்டேன் அவனை. நான் வந்து திட்டு கொண்டு வரலாம் பண்ணல, பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணா என்னை விட்டா ஒரு 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 செகண்ட் விட்டு தான் முடிச்சிருப்பா சோழியை. ரெண்டே ரெண்டு முன்னாடி கரெக்டாக பட்டுச்சால தப்பிச்சேன். ஏன்னா அவ்வளோதான் அடுத்ததான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடியல, தலையிலேயே அடிச்சிருப்பான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்களேன், தலையிலும் நான் நொச்சுன்னு வச்சுருப்பான், எங்கேயும் அடிப்பாலே தெரியாது, ஆனால் கரெக்டாக அடிச்சிருப்பான். அடிக்கல ஒரு ரவுண்டு, அதான் ஒரு ரவுண்டு தலையிலே வச்சான். ஒட்டாப்பில் அடிக்க ஒட்டாப் வானான்னு சொல்லி அழுத்து பிடிச்சி போடலான்னு சொன்னான். பார்த்தா ஒட்டாப் மட்டும் தான் தலையிலேயே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போது நான் 8 GB ரேம் மொபைல் வச்சுருக்கேன், ஒரு மாதிரி அப்படியே சங்குன்னு நின்றுப்போச்சு மொபைல் அந்த டைமு. அதாவது அந்த ஒரு டக்குன்னு அதாவது ஒன் டாப்பில் அடித்தா நம்ம டப்பு நின்றுவோம்ல, நார்மல் மொபைல்லாம் நிற்கும். சரி இந்த மொபைலையும் நிற்கும்னு பார்த்தா இந்த மொபைல்லையும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த இடம் நம்மளுக்கு சாதகமான இருந்தானே அடிலாம்னு பார்த்தா தள்ளியே ஊழிச்சு. ஸோ போன மேட்ச் அடிச்சுக்கு பதில் அடிச்சிட்டேன். பட் ஆனால் அவன் அடிச்சதுலாம் வராது, கணக்கே வராது. ஓகே இந்த மேட்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு புளிவீரும் ஒன்று உயும், எங்கேருந்தா உயும்னு தெரியாது. ஓகே இந்த ரவுண்டா அத்தனை ரவுண்டான்னு தெரியல. ஸோ அத்தனை ரவுண்ட் நினைக்கிறோம் புளிவீரும் ஒரு அடி உழுவும். அப்படியே அடிச்சு அடி மட்டை தான், மட்டையாய் கழு மட்டையாய் கீழே கால் பற்றி நடப்பேன் குஸ்ட். இந்த ரவுண்டு தான் பற்றியா அடித்தா, அதான் சொன்னேன் புளிவீரோட உடிச்சு வண்டிலே அவ்வளோதான் பையின்னு பார்த்துட்டேன். வேறு எதுவும் பண்ணவும் முடியல. ஏன்னா வந்து ஆப்போசிட் M10 பிளேயர்னா நம்மளாம் M10 வச்சு யூஸ் பண்ண வராது, MP40 எதாவது யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் தான், ஷார்ட் ரேஞ்சுனா லாங் ரேஞ்சுனா பூந்து விளாட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 5 out of 5 போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருட்டு கொண்டு M10 வச்சு சுற்றிட்டுருக்கு. M10 மட்டும் தான் எடுக்கிறான், M8 எடுக்க மாட்டான். ஏன்னா ரீலோட் பண்ணுறோனாமா, ரீலோட் பண்ண அடிக்க முடியாது, நான் சிங்கிள் ரீலோட் ஸ்பீட் வச்சிருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த M18 புதுசாக வந்ததில் இந்த ஈவெண்ட்டில் வந்து M18 எல்லாம் மொக்கையாக இருக்க மொக்கையாக சொல்லியிருந்தாங்க. ரெண்டு ஒரே ரெடி வாங்கிக்கலாம், ஒரே ரெடி வாங்கிக்கூடாது, இத்தனை ரெடி வாங்கிட்டு ஒரே ரெடி வாங்கிக்கூடாது. ரூடே ஐஸாக இருக்கிறவருடே சி பார்த்துக்கிறோடே ஒரே ரெடி வாங்கிக்கிறோட கண்டன்லாம் கூப்பிட்டேன். இன்னாருடைய இப்படிலாம் பண்ண ஆடா குளோவல் போட்டு சாத்தி போட்டாடுதே, குளோவல்லாம் மாற்றி விட்றாங்க. இவ்வளோ என்ன போடுறது கொஞ்சம் இந்த ரவுண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போடலான்னு பார்த்தேன். போட்டிருப்பேன் நினைக்கிறேன், பார்ப்போம். 6 out of 6 சாரி 6 out of 6 போதானு இல்லையான்னு பார்ப்போம். அப்புறம் அந்த எங்கே அந்த கண்டன், ஓகே M18 பற்றி சொல்ல வந்தேன். ஸோ அந்த M18 ஸ்கின் நேம் நிறைய பேருக்கு பிடிக்கல, என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூல்ஸ். ஆஹா ஆஹா 68 வாங்கிட்டா ரூடு. ஓகே ஃபர்ஸ்ட் ஷாட்டே செத்து போயிருப்பேன், சார் ரெண்டாவது ஷாட்லாம் செத்து போகலாம். ஒரு ஹெட்ஷாட் வச்சு கிடச்சிருக்குமே, எவ்வளோ பசங்க தெரியல. ஃபர்ஸ்ட் டேமேஜ் அந்த M18 ஸ்கின் யூஸ் பண்ண, சார் அந்த M18 ஸ்கின் சொல்ல விடுங்கப்பா. அதாவது அதில் மைனஸ் அக்ரீசின்றதால புல்லட் ரீக்கால் ஆகும் ஃபுல்லாக, அது வந்து நிறைய பேருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. -3 அதான் மைனஸ் அக்ரீஸுக்கு என்ன ட்ரை பண்ணியிருந்தா சொல்லலாம் ஓகேவா, ஆனால் வந்து ரொம்ப ரீகால் ஆகிறதால யாரும் யாருக்கோ பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, என்ன ரீசன்னு தெரியல. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நானும் ஒன்டா பிடிக்க ட்ரை பண்ணால் போடுவோம். இப்போ என் சிக்க மாட்டேங்கிறான், நான் ஐத்திரம் ரைத்திராம ரைத்திராம ஐத்திராம்பதா அழுத்தாதரா வடை 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 போகுது. ஸோ நான் அவங்க வச்சு அவங்க வச்ச ஒரு வடை, ஆக்சுவலாக வந்து அவன் தான் எங்கள் அந்த பேரை வச்சான். அடிச்சுட்டான் எவ்வளோ உயிர் அதான் பாதிக்குமா இருந்தால், பட் ஒரே அடி தான் அடித்தான். டபுள் ரேட் ஆஃப் இருக்கிறது டாப்பிங் கிப்பட்டிருக்கு தான், பட் இருந்தாலும் எப்படி தான் அவ்வளோ லைஃப் போச்சுன்னு தெரியல. ஓகே 6 out of 6 6 வந்தாச்சு. ஓகே இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிப்பாங்க மறக்காமல் சொல்லுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாதான் பாருங்களாம், மறக்காமல் லைக் பண்ணாமல் பாருங்கள். வாய் வேறு ஓடுது லைட்டாக லைக் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் ஆயிடாமல் திருடு போய்டும் இப்போயே சொல்லிட்டு அப்படின்னா எதனா ரிப்போர்ட் பண்ணுறவங்க அக்கௌண்ட் போய்டும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே அடிச்சாம்பு ரெடி. ஸோ குளோவாக சுற்றி போட்டு பண்ண வேண்டியதான். வேறு கடைசி கட்டம் கடைசி ரவுண்டு. ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பூயா. ரெண்டே ரெடி அடி வாங்கிக்கிறோடு, அதோட வந்து பக்கமே வர மாட்டேன் ரோடு ரெண்டே ரெடி அடி வாங்கிக்கோன்னு சொல்லலாம். அவன் கெஞ்சி தான் இருக்குது, வாங்கிட்டான் சொன்ன மாதிரி வாங்கிட்டான். ஸோ 7th வின் பண்ணியாச்சு. ஸோ ஓகே அவ்வளோதான், இதோட வந்து இது ஊழல் போட்ட மேட்ச் முடிஞ்சிச்சு. இது போல் உங்களுக்கு வேறு யாருக்கு போடணும் போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே வந்து பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ டாபா பாய், நாளைக்கு வந்து வேறு தான் வீடியோ போட பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 4 நாள் கழிச்சு வரும், அதான் அடுத்த வீடியோ 4 நாள் கழிச்சு சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஸோ டாபா பாய்ஸ்.